ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏவி பிளேஸ் தமிழ். டுடே நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப் எப்படி நோகாமல் நோம்பு கும்புறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஈஸியாக காசு சம்பாதிப்படி எப்படி அந்த படுது. லெட்ஸ் கெட் கோ. இங்கே ஸோ பஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு போகணும். ஸோ லெட்ஸ் கெட் கோயிங். ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துக்கு போயிக்கலாம். போயிட்டு பஸ் ஸ்டாப் ரெடி பண்ணி பார்த்துருவோம். ஒன் மிஸ் வண்டியை லாக் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் இந்த சைட் வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பிளிப்பை காட்டும். உங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் வண்டி எடுத்துக்கணும். பஸ்ஸை வெளியேற்றுக்கிட்டு சீட் பெல்ட் போட்டுக்கோ. அந்த இடத்துல இந்த ரவுண்ட் கலரில் ஒரு இது மார்க் தெரியுதா, அந்த பிளிப்புக்கிட்ட போவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பஸ் எடுத்தாலுமே பஸ் ஸ்டாப் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் கேட்பாங்க. ஸோ நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணிப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம கையில் இப்போதைக்கு 30,000 இருக்குது. 30,737 ரூபா இருக்குது. இது முடிக்கும்போது நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இவட்ட போய்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லணும். இந்த ஆஃபீஸரை யூஎஸ் எம்எல்ஏ சார் அதுக்குள்ள பண்ணிட்டுருப்பாரு. நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். நம்ம கிட்டே வந்து 30,737 ரூபா இருக்குது கையில். ஸோ இந்த ஜாப் முடிக்கும்போது நமக்கு எவ்வளோ காசு வருது மட்டும் பாருங்கள். ஓகே, நம்ம பஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம பஸ் எடுத்துகிட்டு பஸ் எடுக்கும்போது பார்த்து பக்கா இருங்க. ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க அப்புறம் ஜாப் போயிடும். ஸோ பஸ்ஸை பார்த்து பக்காவை எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ரூட் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூட் வந்துடும் கேஸ். அதுக்கப்புறம் அந்த இங்கே போயிட்டு பேசஞ்சர்ஸ் ஏற்றுறது இறக்குறதுதான் உங்களோட வேலை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னா ஹியர் கம்ஸ் கேஸ். நம்மளோட பஸ் ஸ்டாப் இப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி அங்கங்கே பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த இடத்துல போய் நிறுத்திட்டு பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு இறக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ இருங்க, இது ஃபஸ்ட் டைம் இறக்குறப்போ நமக்கு வந்து 8,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக இருந்தது காசை விட இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்துருக்கு பார்த்துக்கோங்க. 8,000 சில்லற கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்க்கு. அடுத்து எவ்வளோ தராங்க பார்த்துருவோமா. லெட்ஸ் கெட் கோயிங். அடுத்த இடத்துக்கு நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த பேசஞ்சர்ஸ் இருக்கலாம் ஏறுவாங்க. பாருங்க, சேம் 8,000 சம்திங் வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது 30,737 ரூபாவில் இருக்கும். இப்போ நம்ம 48,190 ரூபாவில் இருக்கும். பாருங்க எவ்வளோ நமக்கு காசு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம் பஸ்ஸை. அகைன் 8,163 ரூபா கிடச்சிருக்கு. நல்லா இருக்கு. Thank you.
இந்த வாட்டி பாருங்கள் நமக்கு 9000 ஃபுட் கிடைச்சிருக்கு, ஏன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறிருக்காங்க. ஸோ அது ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு மாதிரி கிடைக்கும். ஸோ 8000 to 10000க்குள்ள தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் இருக்கு இந்த பஸ் ஸ்டாப் பண்ணிங்கன்னா. இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் இருக்கு, பஸ் ஸ்டாப்பு. 8330 ரூபா கிடைச்சிருக்கு இதில். அங்கே இந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் இருக்கு, இங்கே காட்டிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு 9111 கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டாப்பிங் போயிடுவோமா. நமக்கு ஒரு ஸ்டாப்பிங்க்கு நிறைய காசு கிடைக்கும். ஸோ இது நமக்கு நல்ல லாபம். இது டெஸ்ட் ஷாப்பான இது டெஸ்ட் ஷாப். நிறைய பேர் டெஸ்ட் ஷாப் போவாங்க. அண்ட் இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்கும், அதுக்கெல்லாம் போவாங்க. இதே பாருங்க 9025 கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த ட்ரிப் ஒவ்வொரு. ஸோ நம்ம அப்படியே போய் விடுறதா விட்டுக்கலாம், பஸ் அங்கே போயிட்டு ட்ராப் பண்ணுறோம் ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த ட்ரிப் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ட்ரிப் எடுக்கிறதுக்கான ரூட் கிடைக்கும். நீங்கள் இன்னொரு ட்ரிப் வேணால் எடுத்துக்கலாம், சேம் மணி தான் கிடைக்கும், சேம் அமௌண்ட் ஆஃப் மணி கிடைக்கும். அதே நீங்கள் இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கராஜ் ஓப்பன் பண்ணி வெஹிக்கிளை பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இது முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நீங்கள் பழையபடி இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம், உங்களோட அவுட்ஃபிட்டை மாற்றிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட எவ்வளோ 30000 இருந்துச்சு, இப்போ நம்மக்கிட்ட 90000 கிடச்சிருக்கு. ஸோ கரெக்டாக நமக்கு எவ்வளோ காசு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60000 கிடச்சிருக்கு, 62000 கிடச்சிருக்கு. ஸோ பஸ் ஸ்டாப்னா 62000லேருந்து 78000 வரைக்கும் கிடைக்கும், மினிமம் டு மேக்ஸிமம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.